வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐ இன்ஃபெக்ஷன் வரும், இந்த மாதிரி கட்டி இந்த செத மாதிரி வளரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிப்ளாக் டி மெடிசன் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த மெடிசன் வந்து ரெகுலராக ஒரு 5 டேஸ்லேருந்து 6 டேஸ் போட்டு வந்தால் சரியாயிரும். இந்த பஃபியா எதுக்கு பண்ணுதுன்னா, நம்ம அதை அட்டாக் பண்ண வரோம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தான் அந்த பஃபியா பெருசாக காமிக்குது இந்த பேர்ட் மேல். ராயலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்ட் சேல்ஸ், அதாவது காக்டேட் ப்ரீடிங் இடத்துல வந்திருக்கோம். ஸோ ஒரு வீட்டே இவர் வந்து ஒரு சின்ன ஃபார்ம்ஸ் மாதிரி நடத்திட்டு வந்துட்டுருக்காரு, ராயலாப்பூர் லொக்கேஷன். ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம இந்த காக்டேல் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வந்திருக்கோம். இங்கே என்னென்னமாரி காக்டேல் வெரைட்டிஸ் இருக்குது, ஸோ என்னமாரி மெயின்டைன் பண்ணுறாங்க, அதெல்லாம் நமக்கு பார்க்கலாம்னு வந்திருக்கோம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். அவினாஷ் நம்ம பேர். எத்தனை வருஷமாக இந்த ப்ரீடிங் பண்ணிட்டுருக்கீங்க? நான் 4 ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன் ஸ்பெசிஃபிக்காக காக்டேல் மட்டும்? காக்டெயில் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே காக்டெயில் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. சரி, லவ் பேர்ட்ஸ் வளர்த்துட்டு இருந்தேன். சரி, லவ் பேர்ட்ஸ் மேலே அது ஒரு ஸ்கூல் டைம்லேயே அதோட பார்த்துட்டேன். சரி, எனக்கு அப்போலேருந்தே காக்டெயில் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. சரி, அதனால காக்டெயில் ஃபுல்லாகவே ப்ரீடிங் பண்ணுறேன். நம்மக்கிட்ட ஃபுல்லாகவே காக்டெயில் மட்டும்தான், வேறு எதுவும் வெரைட்டிஸ் அவ்வளோ இல்லை. கண்ணூர் சும்மா லவ் பேர்ட்ஸ் ஒரு பேர் சும்மா வச்சுருக்கேன். நீங்கள் கஸ்டமர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கீங்களா, ஷாப்பும் கொடுத்துட்ருக்கீங்களா? கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறேன் இப்போதைக்கு. ஷாப்ஸ்க்கு வந்து பல்க் பல்காக வரும்போது வந்து பல்காக ஷாப்ஸ் தான் எப்பவுமே மோஸ்ட்லி கொடுக்கறது. இப்போ ஒரு காக்டெயில் ப்ரீட் ஒன்று ஒரு பேர் வாங்கிட்டு போகிறோன்னா, அது எப்படி பேசிக் மெயின்டெனன்ஸ்? பேசிக் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே தண்ணி இருக்கணும், வாட்டர் இருக்கணும், சன்ஃப்ளவர் சீட்ஸ் எப்பவுமே ரெகுலராக இருக்கணும், வாட்டர் மட்டும் டெய்லியும் க்ளீன் பண்ணிடணும். மற்றபடி வீக்லி ஒன்ஸ் கீழே இருக்க அந்த ஃப்ளோரிங்கை மட்டும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா போதும். மெயின்டெனன்ஸ் ஒன்றும் அவ்வளோலாம் கஷ்டமே கிடையாது. ஒரு கேஜிக்கு மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் அந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தண்ணியை மட்டும் க்ளீனாக இருக்கான்னு மட்டும் சஃபிஷியண்ட்டாக பார்த்துக்கணும். மற்றபடி இப்போ ஒரு ப்ரீட் வாங்கிட்டு போகிறோன்னா, அந்த ப்ரீட் செட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அப்புறம் எக் லே பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதெல்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது? இப்போ காக்டெயில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடல்ட் ஸ்டேஜில் எடுத்தீங்கன்னா, அடல்ட் பார்த்தீங்கன்னா ஒன் இயரில் நீங்கள் ப்ரீடிங் செட்டப் போட ஆரம்பிக்கலாம். ப்ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கணும். இருந்துச்சுன்னா அழகாக பாக்ஸ் போட்டு வைக்கணும். ப்ரீடிங் பாக்ஸ் இல்லை பாட், எது ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். வச்சிங்கன்னா 2 or 3 months அந்த இடத்துக்கு உங்கள் இடத்துக்கு அடாப்ட் ஆகணும். அடாப்ட் ஆகிடுச்சுன்னா அது பாட்டு அழகாக ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் ஒரு காக்டெயில் பார்த்தீங்கன்னா 5 to 6 eggs வைக்கும் அதிகபட்சம். 6 நல்ல குவாலிட்டியான பேராக இருந்துச்சுன்னா 6 or 5 கூட காப்பாற்றி ஊட்டி எடுத்துகிட்டு வரும். 6 மேக்ஸிமம் மினிமம் 3 or 6 பொறிச்சு ஊட்டி கொடுக்கும். இது நார்மல் பேசிக் கிரே நியூச்சுவேஷன் மேலு. ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஃபோன் நார்மல் சாக்லேட் ஃபோன் கலர் ஃபீமேல். இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 வந்து பேர்ல் வருது, லுட்டினோ வருது, கிரே வரும். இந்த இந்த பேர் பார்த்தீங்கன்னா ஃபான் மேல் பேர்ல் ஃபீமேல் உள்ள 6 இருக்குது. அது வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா 2x2 ஹைட்டு 2 அடி, பிரெத்து 2 அடி, வித்து 2 அடி. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சஃபிஷியண்ட்டாக உள்ளே பாக்ஸ் வச்சே ப்ரீட் பண்ணலாம். இந்த பேர் அப்படி தான் உள்ளே ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பேர் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 4 to 5 to 6 பொறிச்சு கொடுக்கும். இந்த மாதிரி நார்மல் பேட்ச் வெரைட்டிஸ் பேர் எல்லாமே. இதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபீடர் எப்பவுமே ரெகுலராக இருக்கணும், அப்புறம் தெனை இருக்கணும், அப்புறம் பச்சை பயிர் சுண்டல் அதெல்லாமே ரெகுலராக நம்ம 6 பொறிச்சிருக்கும் போது ரெகுலராக கொடுக்கணும் பேர்ட்ஸ்க்கு. அதே மாதிரி இதில் காக்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் பார்ட்டிஷன் வச்சு மறைக்கணும், சண்டை போடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நார்மலாக காமனாகவே இந்த மாதிரி பார்ட்டிஷன் இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அந்த பாட்டி இருக்கலாம் பேர்ட்ஸ். ஓகே, மேலே இருக்க பேர் பார்த்தீங்கன்னா ஃபான் பைடு ஆல்பினோ ஃபான் பைடு, சின்ன மண் வந்து ஃபீமேல். மேலே இருக்க பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 to 7000 வரைக்கும் அந்த வெரைட்டிஸ் அந்த ப்ரீடை பொறுத்து இருக்குது. பேரண்டிங் அடல்ட் ப்ரீடிங் பேர்னால் அந்த ரேட் வரும். ஸ்டார்டிங் பேரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4000 அந்த மாதிரி வரும். இந்த பார்த்தீங்கன்னா ஆல்பினோ ஃபீமேல் ஒயிட் ஃபேஸ் மேல், நார்மல் கிரே ஒயிட் ஃபேஸ் மேல் இருக்க உள்ள
எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5000 வரும். நல்ல ப்ரீடிங் பேர் இருந்துச்சுன்னா அக்ரோமேசி 5லேருந்து 6000 வரைக்கும் வரும். இந்த பேரில் உள்ள ஹேச்சிங்கில் உக்காண்டிருக்கு கிரே அண்ட் பைடர் இருக்குது. இது வந்து ஆல்பினோ ஃபீமேல், ஆல்பினோ ஃபான் பைடு வந்து மேல், லைட் சாக்லேட் கலரில் வரும். இது ஒயிட் ஃபேஸ், நார்மல் ஒயிட் ஃபேஸ் கிரே இல்லாமல் இது ஃபான் வெரைட்டி மியூச்சுவேஷன். 4000 5000 ரேஞ்ச் வரும். நல்ல ப்ரீடிங் பேர் ஃபான். லூட்டினோ உள்ள பேர் சிக்கோட உக்காண்டிருக்கு, ப்ரீடிங் பேர் இந்த பேர். லெஃப்டில் இருக்கிறது வந்து மேல், ரைட்டில் இருக்கிறது வந்து ஃபீமேல். இந்த பஃபியா எதுக்கு பண்ணுதுன்னா, நம்ம அதை அட்டாக் பண்ண வரோம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தான் அந்த பஃபியா பெருசாக காமிக்குது இந்த பேர்ட். மேல் ஆல்பினோ அண்ட் ஆல்பினோ ஃபான் பைடு. இது ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 5000 7000 ரேஞ்ச் வரைக்கும் வரும். பேசிக் ப்ரைஸ் காக்டெயில் ஸ்டார்ட் பேசிக் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 3000 ஸ்டார்ட் ஆகும் காக்டெயில். இப்போ லாக்டவுனால எல்லாமே ரேட் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. அப்புறம் குறைஞ்சிச்சுன்னா நார்மலாக பேசிக் ப்ரீடிங் பேர் எடுத்திங்கன்னா 3000 நல்ல ப்ரீடிங் பேர் இருக்கும். ஹையஸ்ட் ப்ரைஸ்னால் எவ்வளோ வரும்? ஹையஸ்ட் ப்ரைஸ்னால் 8000 9000. காக்டெயிலில் எம்ரால்டு அந்த மாதிரி வெரைட்டி எடுத்திங்கன்னா 90000 அந்த மாதிரி கூட வெரைட்டிஸ் இருக்குது. இந்த காக்டெயில்ஸில் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும் அப்படிலாம் எதாவது இருக்கா? ஸ்பெசிஃபிக்கான ஃபுட்டுனா மிக்சட் சீட்ஸ் வைக்கலாம், நல்லாயிருக்கும் பேர்ட்ஸ்க்கு. ஸ்பெசிஃபிக்காக ஃபுட்ஸ் நீங்கள் எப்போ கேர் எடுத்து பார்த்துக்கணும்னா, சிக்ஸ் பொறிச்சிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சவுண்ட் கேட்கும், சிக்ஸுக்கு ஊட்டிகிட்டு இருக்குது. அப்போ மட்டும் என்ன வைக்கணும்னா, நீங்கள் பச்சை பயிறு, சுண்டல், ஸ்வீட் கார்ன், கோதுமை அதெல்லாம் நல்லா ஊற வச்சு வச்சிங்கன்னா பேர்டு வந்து எடுக்கும் போது அதுங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். சிக்ஸுக்கு ஊட்டும் போது ஈஸியாக இருக்கும், பேர்டும் டயர்டாகும், அதுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லாவும் இருக்கும் பேர்ட்ஸ். நீங்கள் தனியும் சன்ஃப்ளவர் சீட்ஸை வச்சு சிக்ஸ் ஊட்டி எடுத்துகிட்டு வரணும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பேர்டு வீக்காகும், அதனால சிக்ஸு லைட்டாக வீக்காகும், அதனால ஒரு ரெண்டு சிக்கும் இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த காக்டெயிலுக்கு என்னென்ன டிசீஸ்லாம் வரும், அதெல்லாம் வராமல் தவிர்க்கலாம் என்னென்ன பண்ணலாம்? காக்டெயிலுக்கு மெயினாக அவ்வளோ சீக்கிரம் எதுவும் டிசீஸ் வராது. டிசீஸ் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லூஸ் மோஷன் வரும், அப்படி இல்லைனா அந்த கண்ணில் ஒரு ப்ராப்ளம் வரும். லூஸ் மோஷன் வரும்போது அந்த மெட்ரோ ஜெல்னு மெடிசன் இருக்குது, அந்த மெட்ரோ ஜெல் மெடிசன் கொடுத்தீங்கனாலே முக்காசி க்ளீனாக பேர்ட் ரெடி ஆகிரும். ஒரு 3-4 days ரெகுலராக கொடுக்கும். அந்த ஹை மெடிசன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐ டியூப் வருது, அது கொடுக்கலாம். அப்புறம் வந்து சிப்லாக் டீன் இருக்குது, அது ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு 3-4 times போட்டிங்கன்னா, அது ஒரு 4-5 days போட்டிங்கனாலும் சரியாயிரும் பேர்ட்ஸுக்கு. இந்த டேம்டு பேர்ட்ஸுக்கும் நார்மலாக இருக்கிற பேர்ட்ஸுக்கு என்ன வித்தியாசம்? டேம்டு பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கிலேருந்து எடுத்து ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரி நார்மல் இந்த மாதிரி வைல்ட் பேர்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் எடுக்கவே முடியாது, கையில் ஃபுல்லாகவே கடிக்கும். டேம்டுன்றது சின்னதுலேயே நம்ம பழகிறனால அது நான் அழகாக ஃப்ரெண்ட்லியாக நம்ம கூட பழகிறோம். கடிக்காது, கூப்பிட்டா பறந்து வர்றது, கூப்பிட்டா நம்ம கூட விளாட்றது, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கோங்க. இப்போ பேர்டுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐ இன்ஃபெக்ஷன் வரும், இந்த மாதிரி கட்டி இந்த செத மாதிரி வளரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிப்லாக் டி மெடிசன் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த மெடிசன் வந்து ரெகுலராக ஒரு 5 days 6 days போட்டு வந்தால் சரியாயிரும். இது வந்து வரும்போது உடனே பார்த்துடணும், இல்லைனா அந்த கண்ணில் ஃபுல்லாக செதை வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும் இந்த பேர்டுக்கு. அப்படி இல்லைனா மெட்ராஸ் ஐ டியூப் வாங்கி அதுவும் நீங்கள் ரெகுலராக போட்டுட்டு வரணும் பேர்டுக்கு. இப்போ இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஆல்பினோ ஃபான் பைடு, டபுள் கலர் பேர்ட். ஓகே, சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டு ஸ்டேஜஸ்லேருந்து நாங்கள் தருவோம். பார்த்தீங்கன்னா இது வந்து பேர்ல் சிக்கு, உங்களுக்கு விங்ஸில் அந்த டாட்டட்ஸ் தெரியும் பிளாக் அண்ட் எல்லோ. இது வந்து பார்த்தீங்கன்னா லூட்டினோ சிக்கு, லூட்டினோ பேர்ல் சிக்கு, பேர்ல் மார்க்கிங்ஸோடு இருக்குது ஃபுல்லாக பேர்ட். இது மாதிரி ஸ்டேஜில் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு ஹேண்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து பேர்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதோட ரொம்ப சிக்காக எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பார்த்துக்கிறது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமே தவிர, எடுத்துகிட்டு இந்த பேர்ட்ஸை ஈஸியாக நீங்கள் ஹேண்ட் ஃபீட் பண்ணி எடுத்துகிட்டு ரெடி பண்ணிக்கலாம், ஹேண்ட் ட்ரைம்டாக ஆயிரும். அதிகபட்சம் 1 month நீங்கள் ஹேண்ட் ஃபீட் பண்ணிங்கனாலும் போதும், இந்த பேர்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட் ட்ரைம்டாயிரும். பார்த்திங்கன்னா மார்னிங் வச்ச ஃபுட்ஸ், இதில் பேர்டுக்கு வந்து பேரண்ட்ல சிக்ஸ் வச்சுருக்கு. பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, சுண்டல், கோதுமை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கனால பேர்ட்ஸ் வந்து அதுவே எடுத்து பேரண்ட்டு வந்து சிக்ஸுக்கு அழகாக ஊட்டி கொடுத்துரும். நல்லா ஊற வச்சு கொடுக்கணும்,
நைட்டு ஊற வச்சினா காத்தால எடுத்து போடணும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்ருக்கு, சிக்ஸுங்களுக்கு ஊட்டும், தேவை போது மட்டும் எடுத்து எடுத்து அதுங்க சாப்பிட்டு ஊட்டிக்கோங்க சிக்ஸுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேச்லெஸ் சிக்ஸ் வெரைட்டி. இப்போதான் எல்லாமே 1 week, 4 days, 5 days சிக்ஸ். இதுதான் வந்து அந்த சிக்ஸ் வருமே இந்த கலரில், இந்த ரெண்டு பேரண்ட்டோட கலர்ஸில் தான். உள்ளே வந்து மேல் உட்காண்டிருக்கு ப்ரீடிங்கில். இது பார்த்திங்கன்னா இந்த பேர்டு பார்த்திங்கன்னா ஒரு என்கிட்டயே 4 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸாக இருக்குது. இது நார்மலான ப்ரீடிங். காக்டெயில் ப்ரீடிங் வந்து கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல் ஒரு 7 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் நல்லா ப்ரீட் பண்ணி உங்களுக்கு சிக்ஸ் கொடுக்கும். மேல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் நல்லா ப்ரீட் பண்ணும். நம்ம பார்த்துக்கணும், மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கணும். அப்போ பேர்ட்ஸ்க்கு எதுவும் சிக்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லா ப்ரீட் பண்ணி உங்களுக்கு சிக்ஸ் கொடுக்கும் இந்த பேர்ட்ஸை. இதெல்லாமே நார்மல் பேட்ச் வெரைட்டி. பேட்ச்லெஸ் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, இது பேட்ச்லெஸ் வெரைட்டி. இது வந்து க்ரீம் ஃபேஸ் போல், இது வந்து பேட்ச்லெஸ் வெரைட்டி. அந்த ரெட் பேட்சே இருக்காது இந்த பேர்டுக்கு. இன்ச்சி கண்ணூர், கண்ணூர் வெரைட்டிஸில் வரும் இது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஆப்பிள், கொய்யா, பனானா, பப்பாயா எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடும். நல்ல ப்ளேஃபுல்லான பேர்டு தான் இதுவும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 to 18,000 வரைக்கும் வரும். அது ப்ரீடிங் அந்த டிஎன்ஏ சர்டிஃபிகேட்டோடு வாங்கும் போது அந்த ப்ரைஸிங் ஹெவியாக வரும். இந்த ஃப்ரண்டில் நிற்கிறது வந்து ஃபீமேல், பேக்கில் இருக்கிறது வந்து மேல். இதுக்கு வந்து கேஜ் செட்டப் பார்த்தீங்கன்னா 4 to 2 வேணும் கம்பல்சரி. ஏன்னா அவ்வளோ பெருசு இருந்தால் தான் இந்த பேர்ட் கொஞ்சம் பறக்கிறதுக்கும் கொஞ்சம் அதுங்க ப்ரீட் பண்ணவும் அது கொஞ்சம் வைல்ட்னஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து மெட்ரோஜெல் மெடிசன். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மி தான், ஒரு 18-20 rupees வரும். பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் ஆகும்போது பேர்ட்ஸ்க்கு இதை கொடுக்கணும் ரெகுலராக ஒரு 5 days. 30 ml 5 drops நம்ம விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா ஃபார் பேர்ட்ஸ்க்கு. காக்டெயில், கண்ணூர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கொடுக்கும்போது க்ரோத்தும் உங்களுக்கு பேர்ட்ஸ் சர்லாக் ஹெல்த் மிங்ஸோடு இது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இது பெட் லைஃப் நம்மக்கிட்ட எப்பவுமே 1/2 kg அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி அந்த ஹேண்ட் ஃபீடிங் சிரிஞ்சு வருது, இப்போ நீடில் பெண்டாகியே வருது 12 ml சிரிஞ்சு. இந்த 12 ml சிரிஞ்சும் நம்மக்கிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும். யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம் இந்த ஹேண்ட் ஃபீடிங் சிரிஞ்சு. இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும், நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர்லேயும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வெளியே வைக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா 6 days யூஸ் பண்ணிடும், இல்லைனா அது கெட்டு போயிடும். இந்த பேக் காற்று போகாமல் சீல் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் அந்த சிரிஞ்சில் கொடுக்கும்போது ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிரப் ரேஞ்சில், ஓரளவுக்கு லிக்விடாகவும் இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு சிரப் ரேஞ்சில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபீட் பண்ணும்போது. மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட் கேர் மெடிசன்ஸ் இருக்குது. இது மோஸ்ட்லி நல்லா இருக்குது. சுக்கா வந்த பேர்ட்ஸ், அந்த மாதிரி டிசீஸ் வந்த பேர்ட்ஸ்க்கெல்லாமே கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது இந்த இதில். இது வந்து பார்த்திங்கன்னா காக்டெயில் மிக்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 seeds இருக்கும். இதை கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பேர்ட்ஸுக்கு, நல்லா விரும்பி சாப்பிடுங்க பேர்ட்ஸு. இது பார்த்திங்கன்னா வந்து நார்மல் தெனை. இந்த தெனை கொடுக்கும்போதும் பேர்ட்ஸ் வந்து சிக்ஸை ஊட்டுறதோ அது நார்மலாக எப்பவுமே இருக்கணும் இந்த கேஜில் இந்த தெனைன்றது டிஃபால்ட்டாக. அடுத்தது வந்து காக்டெயில் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் தான். இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது எங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல ஃபேட் கண்டென்ட்டு, சிக்ஸை ஊட்டும் போது நல்ல ஃபேட் கண்டென்ட்டோடு ஊட்டி கொடுக்கும். காக்டெயில் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கணும், 12 to 8 இருக்கணும். இந்த சைஸ்லேருந்தால் தான் ரெண்டு பேர்டு உள்ளே போய் ப்ரீட் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து சைடு ஓப்பனிங். இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா மரத்தோல் இல்லை மர சீவல் போட்டு வைக்கும் போது முட்டை உருளாமல் அது ஷேக் ஆகும்போது பத்திரமாக அந்த ஹீட்டை வந்து கண்டெயின் பண்ணும் மரத்தோல். பாக்ஸ் உள்ளேயும் வைக்கலாம், வெளியே வைக்கலாம், அது உங்களோட கம்ஃபர்டபுளை பொறுத்து உங்கள் கேஜ் செட்டப்பில் வச்சுக்கலாம். நீங்கள் லேடர்ஸ் அவைலபிள் இருக்குது, 1 feet, 1.5 feet, 2 feet லேடர்ஸ் அவைலபிள் இருக்குது. கேஜில் உங்களுக்கு பாக்ஸில் போகிற மாதிரி இல்லை ப்ளேஃபுல்லாக விளாட்ற மாதிரினா உங்களுக்கு லேடர்ஸ் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி நம்ம கேஜஸ் பண்ணுறோம். இந்த கேஜ் வந்து 2 to 1.5. இதில் வந்து நீங்கள் பாக்ஸ் வந்து வெளியே வச்சிங்கன்னா இந்த போதுமானது இந்த இடம் வந்து காக்டெயில் ப்ரீட் ஆகிறதுக்கு.
உள்ளே வந்து ஸ்விங் செட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்விங் இருக்குது நம்மக்கிட்ட, கட்டில் ஃபிஷ் போன் ஸ்டாண்ட் இருக்குது, அப்புறம் வந்து லேடர் ஸ்டிக்கு, கேஜில் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு ட்ரே, நடுவில் இருக்க ஸ்டிக்ஸ். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், அதை நீங்கள் வாங்கி உங்களுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது பேர்ட்ஸ் விளாட்றதுக்கு அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பேர்ட்ஸ் ஏதாவதோ இல்லை நம்ம ஏதாவது ரிலேட்டிவாக சேல்ஸ் போடும்போது இல்லை நம்ம போஸ்ட் பண்ணுவோம் சேல்ஸு, அந்த ஆக்சசரிஸ் மட்டும் கொரியர் பண்ணுறோம், பேர்ட்ஸ் மட்டும் நாங்கள் எப்பவுமே கொரியர் பண்ணுறதில்ல. பெட் லைஃபு, கேஜு, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் உங்களுக்கு இருக்கும், எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். பேர்ட்ஸ் மட்டும் செல்ஃப் பிக்கப்பு. இந்த பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள், ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது சேல்ஸ் வருதுன்னா இந்த பேஜில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு வந்து இது சொல்கிறோம். இதுதான் நம்ம காண்டாக்ட் நம்பரு 8608597172. இது உங்களுக்கு எதாவது டவுட்டோ எதோனா கால் பண்ணுங்கள், மார்னிங் கால் பண்ணுங்கள் ஒரு 10:00 ஒரு 4:00 வரைக்கும். நம்மளும் வேலைக்கு தான் போகிறோம், ப்ரொஃபஷனலாக பண்ணல, இது வந்து சும்மா ஒரு ஹார்பிக்காக வளர்க்குறேன். சாட்டர்டே சண்டேஸ்லாம் மோஸ்ட்லி ஃப்ரீயாக இருப்பேன், வீக் டேஸில் கொஞ்சம் வேலைக்கு போய்ட்டு இருப்பேன். அதே மாதிரி நீங்கள் பேர்ட்ஸ் வளர்க்கணுன்னா ரொம்ப பெரிய இடம்லாம் வேணாம், ஒரு பால்கனியில் கூட வளர்க்கலாம். வெறும் ஷீட் போட்டு வச்சுட்டு நம்ம நார்மலான டெம்பரேச்சருக்கு காக்டெயில் தாங்கும், நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு ஈஸியாக 2-1.5 கேஜியில் ப்ரீட் பண்ணலாம். அழகாக காக்டெயில் ஒரு பேர் வாங்கி வச்சு பேர்ட்ஸ் வந்து ஒன்லி சென்னைக்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன், வெளியூருங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணுறதில்ல. வெறும் இந்த ஆக்சசரிஸ் மட்டும் கேட்டாங்கன்னா ஆக்சசரிஸ் மட்டும் கொரியர் பண்ணுறேன். வந்து நீங்கள் வாங்க வரீங்க, எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகே பேர்ட்ஸ் ஃபார்ம்னு கூகுள் மேப்பில் பண்ணாலும் வரும். அதே மாதிரி நீங்கள் சிட்டி சென்டருக்கு பேக் சைட் வந்தீங்கன்னா லொக்கேஷன் கரெக்டாக மயிலாப்பூர் சென்னை. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த காக்டெயிலோட இன்ஸ்டாகிராம் ஐடியா நான் கீழே கொடுத்துருக்கேன், ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். நல்ல ஷவுட் அவுட்டாக இருக்கும் அப்படின்னா இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.